தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் பெட்ரோல் நிலையத்தில் வாடிக்கையாளர்கள் ஹெல்மெட்டை மாற்றி மாற்றி போட்டு பெட்ரோல் வாங்கிச் சென்றனர். பாப்ரலா பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு பெட்ரோல் வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு ஹெல்மெட்டுடன் வந்த ஒருவரிடம் இருந்து அதனை வாங்கி அணிந்து கொண்ட மற்ற வாடிக்கையாளர்கள் பெட்ரோல் வாங்கிச் சென்றனர். அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு பாஜக அலுவலகத்தில் பாதுகாவலர் பணியில் சேர முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று பாஜக பொதுச் செயலாளர் கைலாஷ் விஜய் வர்கியா தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இதனிடையே அக்னிபத் வீரர்களுக்கு எலக்ட்ரீஷியன், டிரைவர், முடித்திருத்துதல் உள்ளிட்ட வேலைகளுக்கான திறன் பயிற்சி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக பொதுச் செயலாளர் ஆகியோரின் கருத்துக்கள் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றன. அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணியாற்றி வரும் வீரர்களை மகிந்திரா குழுமம் பணியமர்த்தும் என அக்குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மகிந்திரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற வன்முறையால் வருத்தம் அடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் ஒழுக்க மற்றும் திறன் பயிற்சி பெறும் வீரர்கள் வேலைவாய்ப்பிற்கு ஏற்றவர்களாக மாறுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தலைமை பண்பு, குழுப்பணி மற்றும் உடல் பயிற்சி ஆகியவற்றுடன் அக்னி வீரர்கள் தொழில்துறையில் சந்தைக்கு ஏற்ற தீர்வுகளை வழங்குவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் கையில் கிடைத்த மதுபாட்டிலை திறக்க குரங்குகள் போராடிய செல்போன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. தக்கலை அருகே குமாரக்கோவில் மலைக்காட்டு பகுதியில் ஏராளமான குரங்குகள் வாழ்ந்து வருகின்றன. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பிரசாதம் மற்றும் உணவுப் பொருட்களை கொடுப்பது வழக்கமான நிலையில் ஒரு குரங்கிடம் மதுபாட்டில் சிக்கியது. அதனை எடுத்துக்கொண்டு மதில் சுவர் மேல் ஏறி மதுபாட்டிலை திறக்க பல மணி நேரம் போராடியது. இதனை அவ்வழியே சென்று சிலர் செல்போனில் வீடியோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். தொடங்க முடியலையோ? போதுமா? என்ன வேணுமா? போதும் போதும் போதும், நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஆமா. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் குறித்து விவாதிக்க சரத்பவார் அழைப்பு விடுத்துள்ள கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. டெல்லியில் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை கூட்டிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சரத்பவாரை முன்மொழிந்த நிலையில் அவர் அதனை ஏற்க மறுத்தார். இந்நிலையில் டெல்லியில் நாளை சரத்பவார் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் பங்கேற்க மம்தாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்வுகளை காரணம் காட்டி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக கட்சியின் பொதுச் செயலாளரும் தனது மருமகனுமான அபிஷேக் பானர்ஜியை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரயிலில் இருந்து தவறி விழுந்த பயணியை RPF வீரர் ஒருவர் பத்திரமாக மீட்டார். படாபரா ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பயணி ஒருவர் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் நடுவே சிக்கிக் கொண்டார். அவர் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் ரூபக்குமார் ஓடிச் சென்று பயணியை பத்திரமாக மீட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி சாலை ஓர பள்ளத்தில் விழுந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அலிகார் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி சாலை ஓரம் வாகனத்தை நிறுத்த முற்பட்டுள்ளார். அப்போது அங்கு மழைநீர் தேங்கி இருந்ததால் இருவரும் பள்ளத்தில் தவறி விழுந்தனர். இதை கவனித்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தில் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் இச்சம்பவம் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூரில் திரௌபதி அம்மன் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக கடந்த 27 நாட்களாக தினமும் பால்குடம் ஏந்தி வந்த பக்தர்கள் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர்.
இதன் முக்கிய நிகழ்வாக நேற்றிரவு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்டோர் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் 5000 மேற்பட்டோர் திரௌபதி அம்மனை வழிபட்டனர். பீகாரில் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என ஆளுங்கட்சியான ஜனதா தளம் கட்சிக்கு பாஜக மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நிதிஷ்குமார் ஆட்சி நடத்தி வருகிறார். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக பீகாரில் நடைபெறும் போராட்டங்களை தடுக்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் அரசின் காவல்துறை தவறிவிட்டதாக மாநில பாஜக தலைவர் சஞ்சய்குமார் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு ஜனதா தளம் கட்சியின் எம்எல்சி நீரஜ்குமார் ரயில்வே பாதுகாப்பு படையின் தோல்விக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் ஜனதா தளம் பாஜக கூட்டணி இடையே சலசலப்பு அதிகரித்துள்ள நிலையில் கூட்டணியை விட்டு வெளியேற விரும்புபவர்கள் அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என பாஜக அமைச்சர் நீரஜ்குமார் மறைமுகமாக கருத்து தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பைக் ரேஸின் போது இரு பைக்குகள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். விழிஞ்சம் முக்கோள பகுதியில் நேற்று மாலையில் சில இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டனர். அதில் சாலையின் இருபுறமும் அதிவேகத்தில் பைக் ஓட்டிய 2 இளைஞர்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். மோதிய வேகத்தில் இளைஞர்கள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனங்கள் உருக்குலைந்தது. படுகாயமடைந்த இளைஞர்கள் சரத் மற்றும் ஹரிஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தீப்பாஞ்சியம்மன் கோயிலில் கொட்டும் மழைக்கு மத்தியில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சோழியம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள கிராம தேவதையான தீப்பாஞ்சியம்மன் கோயிலில் தீமிதி விழாவை முன்னிட்டு பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வந்தனர். இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நேற்று கொட்டு மழையில் நனைந்தபடி பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்திய மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் அணியில் விளையாடி அரியலூர் திரும்பிய சந்தோஷ்குமாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரியலூர் சிங்கார தெருவைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் நேபாளத்தில் நடைபெற்ற இந்தியா நேபாளம் மாற்றுத்திறனாளி அணிகளுக்கிடையிலான போட்டியில் பங்கேற்று விளையாடினார். அதில் 3 போட்டிகளில் 2 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றது. சந்தோஷ்குமார் தான் விளையாடிய 1 போட்டியில் 47 ரன்கள் எடுத்து ஆட்டநாயகனாக பட்டம் வென்றார். மேலும் 3 போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடியதைத் தொடர்ந்து வளர்ந்து வரும் வீரருக்கான விருதையும் பெற்றார். இதையடுத்து சொந்த ஊர் திரும்பிய சந்தோஷ்குமாருக்கு பொதுமக்களும் நண்பர்களும் உற்சாக வரவேற்பளித்தனர்.